யாமறிந்த இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான ஒரு பதிவு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அமையிறதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். என்னன்னு ஒன்று பார்த்திங்கன்னா அபூர்வமாக அமைஞ்சிருக்கிறது என்னென்னா குரு பிரதோஷம். என்னடா இது குரு பிரதோஷன்றானே அப்படின்னு, ஏன்னா நம்ம வந்து சோமவார பிரதோஷம் சனி பிரதோஷம் தான் கேட்டிருக்கோம், இது குரு பிரதோஷம். இன்றைக்கி இருக்கிற இந்த பிரதோஷம் வந்து வியாழக்கிழமையில் வர்றதுனால இது குரு பிரதோஷன்ற பேர். இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து ஈசனை வழிபட்டு கொண்டு வந்தால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். இதில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து குருவான தட்சிணாமூர்த்தியோட அருள் முதல்ல கிடைக்கும். அவரோட அருள் கிடைக்கிறதுனால அனைத்து தேவர்களோட அருளும் கிடைக்கும். ஸோ இவங்களோட அருள் கிடைக்கிறதுனால அனைத்து தெய்வங்களோட அருளும் கிடைக்கும். ஸோ இந்த பிரதோஷம் வந்து வந்து ரொம்ப விசேஷமான பிரதோஷம். இதனால் வரைக்கும் நீங்கள் பல பிரதோஷம் பார்த்துருப்பீங்க, பட் இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து மாலை 4:30 மணிலேருந்து அந்த பிரதோஷ காலம் 4:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம். அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு, அதாவது ஈசனோட சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவ நந்தியோட அபிஷேகம், அப்பன் சிவனோட அபிஷேகம், சில கோயிலில் வந்து அம்பாளுக்கும் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அம்பாள் பக்கத்துலேயே இருந்தால் அம்பாளுக்கும் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஈசன் வரைக்கும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அபிஷேகத்தை கண்டு உங்கள் விரதத்தை வந்து அங்கே கோயிலில் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பல தடைகள், பல தோஷங்கள், பல பாவ விமோச்சனங்கள் எல்லாமே வந்து இந்த குரு பிரதோஷத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று இந்த குரு பிரதோஷத்தில் வந்து அவரோட நாமத்தை, அதாவது பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய, அந்த நமச்சிவாயன்ற அந்த நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குரு பிரதோஷத்தில் அது ரொம்ப ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அனைத்து குருமார்களின் அருளும், அனைத்து தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், அது இல்லாமல் அனைத்து தெய்வங்களோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். எதிரிகளோட அந்த பயம் நீங்கும். நம்மளுக்கு வந்து ஒரு எதிரியோட பயம் இருக்கும், இவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இதுக்கப்புறம் அது பயம் ஃபுல்லாக வந்து நிவர்த்தி ஆகிடும். நம்மளுக்கு தொல்லை கொடுத்தவங்ககிட்ட நம்மளோட தொல்லைகள் எல்லாமே நீங்கும். பிரதோஷ வழிபாடுன்றது மிக சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் இந்த குரு பிரதோஷத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டுனே வந்தால் இன்னும் நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியமும் கிட்டும். தயவு செஞ்சு இன்றைய தினம் வந்து எல்லோரும் விரதம் அனுஷ்டித்து, அதாவது விரதம் இருந்து அப்பன் ஈசனை வழிபட்டு கொண்டு வாருங்கள். ஈசனோட அருள் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும். தயவு செஞ்சு வழிபட்டுன்னு வாங்க. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.